So hello everyone, welcome to the video. First of all, thanks for coming here. So guys, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செப்டம்பர் மந்தோட பண்டிலை வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு பண்டில் பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து செப்டம்பர் மந்த்துக்கான ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்தோடைய மேகசினை இப்போ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ சின்ஸ் நம்முடைய வர சாட்டர்டே ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் இருக்கிறனால நாங்கள் இப்போவே அதை அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்டாக போட்டு வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட். லைக் நீங்கள் ஒரு எப்படியுமே நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் நோட்ஸ் போட்டு அண்டர்லைன் பண்ணலாம் படிப்போம்ல, ஸோ அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எம்சிக்யூஸ் பொறுத்தளவுக்கு மறுபடியும் ஒரு 1000க்கு மேலே இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதை அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்றது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் ஒரு 1000+ எம்சிக்யூஸ் நம்ம பண்டில்லே ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிளர்க்கு மெயின்ஸ் வருது இல்லையா, ஸோ என்ன பிளான் பண்ணால் சரி இருக்கிற அந்த பழைய எம்சிக்யூஸை எடுத்து வச்சுட்டு ஒரு 1000 வந்து மறுபடியும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 3000 கொடுத்துருக்கோம், மறுபடியும் இந்த ஒரு 1100-1200 மேலே வரும்னு நினைக்கிறேன். பட் நான் ஈவினிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போனா அப்ராக்சிமேட்லி 4000 எம்சிக்யூஸ் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த தடவை கிளர்க் மெயின்ஸுக்கு போகிறப்போ நல்லா ரிமெம்பர் பண்ணுங்கள். நான் ஐ வில் ஈவன் ஷோ யூ த ப்ரூஃப் ஆஃப்டர் த எக்ஸாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவையும் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸை கண்டிப்பாக அடிப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ டெய்லியும் பகலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசனிங் குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து நிறைய செக்ஷனல் டெஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டோ நம்ம போட்டு பார்க்குறோம் மெயின்ஸ்க்கு. அப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 200 எம்சிக்யூ படிக்க போகிறேன், காலையில் ஒரு 200, சாயந்தரம் ஒரு 200, இப்படி வச்சிங்கனாலே ஒரு நாளைக்கு ஒரு 400. பட் ஆனால் இந்த டைமில் தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுன்றப்போ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும். லைக் ஒரு அட் ஸ்டெச்சில் ஒரு 500 ஒரு நாளைக்கு 1000 கவர் பண்ணணும் அப்படின்னா தான் 4 கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படி கூட பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் உட்காந்தா ஒரு 500, அதுக்கே உங்களுக்கு ஒரு 3 ப்ளஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ காலையில் நேரமாக ஒரு 4:35 எந்திரிச்சிங்க அப்படின்னா 8 வரைக்கும் ஒரு 500 எம்சிக்யூஸ் ஃபுல்லாக ரேப்பிட் ஃபயர் மாதிரி வாசிட்டே வந்துருங்க. ஈவினிங் ஒரு 500, அப்போ ஒரு நாளைக்கு 1000. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே போய் வைண்ட் அப் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஃப்ரைடே ஒரு நாள் உங்களுக்கு எம்டி டைம் கிடைக்கும். அப்புறம் ரேண்டமாக குவிசஸ்ஸு மார்க் டெஸ்ட்லாம் அப்படி போட்டு பார்த்துட்டு சாட்டர்டே வந்து ஃப்ரைடே ரொம்ப பண்ண வேணாம், பிகாஸ் எக்ஸாம் முந்தினே முடிஞ்ச அளவுக்கு வந்து புதுசாக அது லேர்ன் பண்ணாமல் இருக்கலாம். பட் எம்சிக்யூஸ் வந்து அட்டன் பண்ணுறது லைக் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றால பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இங்கிலீஷு இல்லைனா வந்து குவான்ஸ் ரீசனிங் போகும்போது கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டோ இல்லை ரேண்டமாக அந்த 4000 PDFல ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து ஏ என்ன ஏதாவது கொஸ்டின் கேள் இந்த PDFலேருந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் ரேண்டம் நம்பர்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லலாம். ஸோ தட் இந்த மாதிரி காலையில் 500 ஈவினிங் 500 இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4000 எம்சிக்யூஸையும் மறக்காமல் வந்து கவர் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி நான் ஆல்ரெடி கிளர்க் அரபி கிளர்க்லையும் சரி அரபி பிஓலையும் சரி நம்ம ஆல்ரெடி நிறையா விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வித் ப்ரூஃபோட. அது மாதிரி கம்பல்சரி இந்த கிளர்க்லையும் வந்து செம்மையான ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் பை ரீடிங் திஸ் கைண்ட் ஆஃப் எம்சிக்யூஸ்லேயே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணி இன்னும் ஒரு சாலிடாக மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 5 சாலிட் டைம் இருக்குது. இந்த 5 யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கூட காம்பீட் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டுறதே என்றைக்கு எவ்வளோ டஃபாக இருந்தாலும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். வை பிகாஸ் இப்போ எல்லாருமே ரீசனிங் போடுறாங்க, எல்லாருமே குவான்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியுது. பட் மெஜாரிட்டியோட வேரியேஷன் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படித்தால் தான் தெரியும். ஸோ அது மட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு இதாக பார்க்க வேண்டியது. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் இதில் சேர்ந்தே கொடுத்துறேன். ஸோ அபவுட் ஷெட்யூல், இன்றைக்கி ஈவினிங் என்ன சார் ஷெட்யூல் அப்படின்னா 6 நம்ம ஆல்ரெடி வந்து செப்டம்பர் 14 வரைக்கும் எம்சிக்யூஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி செப்டம்பர் 15-20, நாளைக்கு 21-25, நாளைக்கு 26-30, அப்புறம் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பருடைய 150 க்வெஷ்சன்ஸ் மேரத்தான். இது வந்து இந்த 4 மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த 4 தான் ஷெட்யூலாக இருக்க போகுது. ஃப்ரைடே அகைன் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி, அந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட் மாதிரி இந்த கேட்ட கேள்விகள்லேருந்து ரேண்டமாக பிக் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி வந்து கொடுக்கலான் இருக்கும். இது நம்முடைய சேனல் ஷெட்யூல்ஸ். அது போக நம்ம 12 எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் வந்து இருக்க போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு, சரி சார் ஓகே நான் இது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா கவலையே படாதீங்க. எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எஸ்பிஐ பிஓ இந்த 3 எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஒன்று அடிக்க முடியும். அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது 2-3 சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா இருக்குது, மொத்தம் 4 சப்ஜெக்டா, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். இந்த குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஓவர் நைட்டில் படிச்சுட்டு ஸ்கோர் பண்ணுறது யாராலையுமே முடியாது. பிகாஸ் குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடி ப்ராக்டிஸ் வேணுன்றது எல்லாருக்குமே தெரியும், விச் ஆல்சோ அப்ளைஸ் ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓவர் நைட்டில் வந்து படிச்சுட்டு நான் நாளைக்கே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். குறிப்பாக எஸ்பிஐ பிஓ மாதிரியான எக்ஸாம்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, விச் மீன்ஸ் ஒரு கான்செப்ஷுவல் பேஸ்டாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போவெல்லாம் நம்ம ரெகுலராக படிச்சிருந்தால் தான் கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் இந்த மாதம் இப்போ அக்டோபர் 1-2 தான் ஆகுது,
இந்த மாதத்துல இருந்தாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதையும் புரிஞ்சு படிக்கணும். நாட் ஜஸ்ட் நம்ம வந்து நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு வேர்ல்ட் கப் வருது அப்படின்னா வேர்ல்ட் கப் ரிலேட்டடான டிஸ்கஷன் பண்ணி படிங்க. நாட் ஜஸ்ட் வேர்ல்ட் கப்பில் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே சும்மா ரேண்டமாக டிஸ்கஸ் பண்ணுறது, அது நமக்கு யூஸ் ஆக போகிறதே இல்லை. அது கான்செப்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் மந்த், இந்த மந்த்லேருந்து படிக்க ஆரம்பிச்சினா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ரிசல்ட்டை காட்ட முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் அக்டோபரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் உங்களுக்கு மிச்சமாயிடுமா, அக்டோபர் நம்ம ரெண்டு மாதம் மிச்சமாயிடும், மீதி ரெண்டு மூணு மாதம் மட்டும் ப்ரீவியஸ்து கவர் பண்ணால் போதும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ முக்கியமான மூன்று விஷயங்கள், நம்பர் ஒன் கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலில் 12:00 வர இருக்கு, தரமான டிஸ்கஷன்ஸாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் அந்த சேனல் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் லிசன் பண்ணாலே போதும். கான்செப்ட்ஸ்லாம் நான் நல்லா ஆன்சர் பண்ண முடியும் நான் சொல்கிறேன், விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஜிடி இன்டர்வியூவில் கூட நான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு நம்ம வந்து கான்செப்ட்ஸ்லாம் படிக்க போகிறோம். இது நம்பர் பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, செப்டம்பருடைய மேகசின் அப்டேட் பண்ணியாச்சு. பாயிண்ட் நம்பர் த்ரீ, இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் இருக்குது. ஸோ குவிஸ் வந்து பார்த்திங்கன்னா September 15-20. அண்ட் பாயிண்ட் நம்பர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ் ஆட் பண்ண போகிறோம் ஈவினிங். அதை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொண்டு வந்துடுறேன். ஸோ எல்லாமே கன்வே பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் செஷன்ஸை மறந்துடாதீங்க, 12:30 மற்றும் ஈவினிங் 6 PM அட்டன் பண்ணி பாருங்கள். யூ வில் பி ஷுர், ஐ எம் ஷுர் நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆடுவீங்க அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை பை, சீ யூ, ஹவ் எ கிரேட் டே. அண்ட் எல்லாத்துக்குமான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். இன்றைக்கி ஆஃபரும் போயிட்டுருக்கு, பண்டில் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிளர்க்கும் சரி, ஐபிஎஸ்பிஓவும் சரி, எஸ்பிபிஓ எஸ்பிஐ கிளர்க்கும் சரி, தரமான அட்டம் தான் அச்சீவ் பண்ண போகிறதில்ல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. யூஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச், பை பை, சீ யூ, ஹவ் எ கிரேட் டே.